வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். போன ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஹீ கடைசியாக பார்த்தோம் சப்ஜெக்டாக வச்சு, கரெக்டா? இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது தே. ஷி இட்லெலாம் நான் கொண்டு வரல, எல்லாம் தேவை. ஷீல ஒரு வேளை இருந்துச்சுன்னா கூட நம்ம கொஞ்சம் கடுமையான சென்டென்ஸில் அது பார்க்கலாம். கடுமையானனா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக சிக்கலான வாக்கிய அமைப்புகள் அதில் பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? அதெல்லாம் இருக்குது, அடுத்த ஆணையை எடுத்திருக்கேன், டாபிக் இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸில் அநேகமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், பயத்துக்கே பயம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு வசனம் வந்துறீங்களா, அதே போல் அவர்கள் அடிக்க அடி கொடுப்பார்கள், அடிக்கடி உதைக்கு உத அப்படின்னு இந்த பஞ்சு டயலாக் இருக்குல்ல, அவர்கள் அடிக்க அடி கொடுப்பார்கள். சார், இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ்லேயும் அதே சேம் பஞ்சு இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தேர் ஆர் சம் சென்டென்ஸ், தேர் ஆர், சரிங்களா? ஆர் தே, தேர் ஆர், இருக்கா? இருக்கு. தேர் ஆர், தேர் ஆர் சம் சென்டென்சஸ் ஆர் ஃபியூ சென்டென்சஸ், சரிங்களா? லைக் த தமிழ் சென்டென்ஸ். ஓகே, என்ன இது எப்படி சொல்கிறது? தே வில் ரெண்டர் ப்ளோ ஃபார் ப்ளோ, சரிங்களா? தே வில் ரெண்டர் ப்ளோ ஃபார் ப்ளோ, அடிக்கு அடி கொடுப்பார்கள். ஓகேவா? சரி, அடுத்தது ஏன்பா நீ ஆள் கேட்டிருந்தீல, பசங்களை அனுப்பிச்சிருக்கேன், அவங்க வந்து அந்த இப்போ இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய புத்தகங்களெல்லாம் இப்போ நம்ம புதுசாக கட்டியிருக்கிற பஞ்சாயத்து போர்டில் கட்டியிருக்கிற புதிய நூலகத்துக்கு மாற்றுவாங்க, அவங்கள சரியாக நீ வேலை வாங்கிக்க, அவங்க எல்லா செய்தியும் நான் சொல்லி விட்ருக்கேன். இதை நம்ம எப்படி சொல்கிறது? ஓகேவா? தேவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தில் புத்தகங்களை, கோப்புகளை, இது போன்ற விஷயங்களை மாற்றுவது, ஃபைல்ஸை மாற்றுவதற்கு ஒரு வார்த்தை இருக்கு. யூஎஸ்பி கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி போட்டு சேஞ்ச் இது பண்ணுவோம்ல, என்ன அது பேர் டக்குன்னு வந்துடுமே, யூஎஸ்பி ட்ரான்ஸ்ஃபர். தே வில் ட்ரான்ஸ்ஃபர் தோஸ் புக்ஸ், எஸ் விட்டுட்டேன்னா, தோஸ் புக்ஸ் இன்டு இந்த இடத்துல, ஏன்னா புதிய நூலகத்திற்கு உள்ளே கொண்டு போய், இன்டு தி நியூ லைப்ரரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியராக இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங்க? அடுத்தது பார்க்கலாமா? இதை அழிச்சிக்கிறேன், முன்னாடியே வச்சுருக்கணும், கொஞ்சம் மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை, இருக்குது, இதே சேம் இது இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போமா அடுத்தது என்னண்டு. அவர்கள் நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, ஆனால் அவ்வளவுக்கு அவ்வளோ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அவர் அதன் மூலயமா சம்பாத்தியம் ஈட்டுவதற்கான போதிய அனுபவம் இல்லை, அறிவும் இல்லை, சரிங்களா? ஆனால் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்போ அந்த மாதிரி தானே இருக்குது. தகுதி இல்லாதவன்ட்ட அதற்குண்டான விஷயம் இருக்குது, தகுதி இருக்கிறவன்ட்ட அதுக்குண்டான விஷயம் இல்லை. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் லாபம் ஈட்ட முடியும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ அவரை நம்பி கொடு, அவர்கள் சொத்தில் நல்ல லாபம் ஈட்டுவார்கள். உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு அவங்க நல்ல லாபம் ஈட்டுவாங்க, நம்ம அதுக்குண்டான அக்ரிமெண்ட்டை போட்டுக்குவோம், சரியா? நம்ம வந்து ஜஸ்ட்டு பவர் ஆஃப் அட்டானி மட்டும் கொடுப்போம், நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி சொல்லலாம்? தே வில் மேக் எ ஹேண்ட்ஸம் ப்ராஃபிட், ஒரு கணிசமான ஒரு லாபத்தை, நல்ல ஒரு லாபத்தை, எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லாபத்தை. தே வில் மேக் எ ஹேண்ட்ஸம் ப்ராஃபிட் ஆன் த ப்ராப்பர்ட்டி, ஆன் த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆ, புரியுதுங்களா? வாக்கிய அமைப்புக்கு உண்டான அந்த ஹேண்ட்ஸம் ப்ராப்பர்ட்டிங்கிறப்ப, ஹேண்ட்ஸம்னா என்ன, ஒரு சாதாரணமாக சொல்கிறாருந்தா பார்க்க அழகான, ஏற்கத்தக்க வகையில், வியக்கத்தக்க வகையில், ரொம்பவும் அழகாக இருந்துட்டால் அதுவே ஒரு அழுக்கு மாதிரி ஆகிடும், சரிங்களா? அதனால் ரொம்பவும் அதிகமாக போயிட்டால் அது ஒரு ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும். ஹேண்ட்ஸம்ங்கிறப்ப ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உண்டான ப்ராஃபிட்டை வந்து அவர் அதிலேருந்து எடுத்து கொடுப்பாரு, சரியா? ஒரு பிரச்சனையாக ஆகிடுது, சரிங்களா? அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஒரு கமிட்டி வைக்கிறாங்க, அந்த கமிட்டியை சமாளிப்பார்கள். சமாளிப்பதற்கு என்ன வார்த்தை இங்கே பயன்படுத்துவது? புதுசாக ஒரு வார்த்தை, டேக்கிள். தே வில் டேக்கிள், டேக்கிள்ங்கிறது வேர்பு, சமாளித்தல், பேசி பேசி, சொல்லி சொல்லி, சொன்னதே திருப்பி சொல்லி சொல்லி, காட்டி காட்டி, ஒரு விஷயத்தை ஒரு சமாளித்தல், அதுக்கு பேர் சமாளிஃபிகேஷன் சொல்லுவாங்கள. தே வில் டேக்கிள் த கமிட்டி, ஸ்பெல்லிங் கரெக்டா? COMMITTE. ஓகேவா?
எல்லாத்துலேயும் பாருங்களேன் டபுளம் டபுள் டி டபிள்இ கமிட்டி. ஓகே, தே வில் டேக்கிள் த கமிட்டி. அந்த கமிட்டியை அவர்கள் சமாளிப்பார்கள். எதை பற்றி? இந்த விஷயத்தை பற்றி. பற்றின்னு வந்திருக்கப்ப அபவுட்டை போட்டே ஆகணும். அபவுட் திஸ் மேட்டர். ஓகேவா? ஆ, புரியுதுங்களா? தென் ஃபைனல் ஒன், இந்த ரெண்டு நாடு இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இந்த நாடுகளுக்கு மத்தியிலான ஒரு உறவுகள், இராஜாங்க ரீதியான உறவுகள்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா அதே? இந்த நாடு அந்த நாடு மேலே ஒரு சில விஷயங்களை மட்டும்தான். நம்ம இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா சைனா, ராஜாங்க ரீதியான உறவுகள்ங்கிறது வேறு, ராஜதந்திரங்கிறது வேறு. அது தந்திரம் அது, சரிங்களா? அதை வந்து புதுப்பிப்பது பற்றி அவர்கள் விவாதிப்பார். அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சில இதை வந்து நமக்கு பரிசீலனை பண்ணி அதை அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம சைன் பண்ணுறோம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி? தே வில் டிஸ்கஸ். அவர்கள் விவாதிப்பார்கள். எதை பற்றி? உறவுகள் புதுப்பிப்பது பற்றி, சரிங்களா? இந்த புதுப்பிப்பதுங்கிறது வந்து நம்ம நாடு இன்னொரு நாடும் இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை போட்டுக்குங்க, பாசிபிள் ரினிவல், இல்லைனா பாசிபிலிட்டி ஆஃப் ரினிவல்னு போட்டுக்கலாம். ஏன் இந்த இடத்துல நான் ஆஃப் போடலன்னா, இதுக்கு அடுத்து ஒரு ஆஃப் வரப்போகுது. எதுன்னு எதை எதுக்காகனா, ராஜதந்திர உறவுகளைங்கிறப்ப ஆஃப் த டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ். அப்போ அந்த இடத்துல நான் வந்து இது ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக வர்றதுனால அங்கே ஒரு ஆஃப் போடுறதுனால தான் பாசிபிள் ரினிவல்னு இங்கே போட்டிருக்கேன், சரிங்களா? தே வில் டிஸ்கஸ் பாசிபிள் ரினிவல் ஆஃப் த டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ். ராஜதந்திர உறவுகளை எந்த அளவுக்கு நாம் புதுப்பிப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள். ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து தண்ணி கேட்கறதே வந்து நம்மளால் முடியலங்கிறப்ப பாசிபிலிட்டி இல்லை. எல்லாமே வச்சாலும் நமக்கு அங்கே வந்து மடை ஃபுல்லானா தான் அவங்க திறந்து விட்றேங்கிறாங்க, சரிங்களா? அப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ராஜாங்க ரீதியான இந்த டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ளோமேட்டிக்னால் வாயால் மட்டுமே வட சொல்வது அந்த மாதிரியான ஒரு விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. டிப்ளோமேட்டிக் டயலாக்ஸ்னு சொல்லுவாங்க, வந்து அமைதி பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான ஒரு, அது வந்து எந்த அளவுக்கு உறவுகளை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறதான், சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.